மத்திய அரசாங்கம் நேற்றைய முன்தினம் மூன்று அவசர சட்டங்களை கொண்டு வந்திருக்கிறது. இந்த மூன்று அவசர சட்டங்களும் விவசாயிகளை பாதிக்கக்கூடிய சட்டம். இதை அதிமுக அரசாங்கம் ஆதரித்தது என்பது தவறான விஷயம். இதை வன்மையாக தமிழ்நாடு விவசாய சங்கத்தின் சார்பாக கண்டிக்கின்றோம். குறிப்பாக அத்தியாவசிய பொருட்கள் பாதுகாப்பு சட்டத்திலிருந்து சில பொருட்களை விலக்கி இன்றைக்கு கார்பெட் முதலாளிகளுக்கும் வியாபாரிகளுக்கு ஆதரவாக சட்டத்தை கொண்டு வந்திருக்கிறார்கள். அதேபோன்று ஒழுங்குமுறை மார்க்கெட்டிலே இன்றைக்கு விவசாயிகள் கொள்முதல் செய்வதை தடுத்து விவசாயிகளிடம் நேரடியாக வியாபாரிகள் கொள்முதல் செய்து லாபம் ஈட்டக்கூடிய வகையிலே கார்பெட் முதலாளிகளுக்கும் இடைத்தரகர்களுக்கும் கார்பெட் முதலாளிகளுக்கு ஆதரவாக இந்த மூன்று சட்டங்களும் கொண்டு வந்திருக்கிறது. முழுக்க முழுக்க விவசாயிகளை பாதிக்கக்கூடிய சட்டமாக இது இருக்கிறது. இன்று பாராளுமன்றத்தில் விவசாய மசோதா நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. மிக்க விவசாயிகள் மிக்க மகிழ்ச்சி அடைகிறார்கள். மிக்க மகிழ்ச்சியாக இருக்கிறது. தமிழகத்திலே திராவிட முன்னேற்றம் அந்த விவசாய மசோதை எதிர்த்திருக்கிறது. அதிமுக வந்து அதை ஆதரித்திருக்கிறது. ஏனென்று சொன்னால் இன்றைய தமிழக முதலமைச்சர் விவசாயி, அவர் விவசாயி இருந்திருக்கிறார். விவசாயிகளை பற்றி தெரியும். இந்த விவசாய மசோதா பாரத தேசத்தின் அத்துணை விவசாயிகள் மிக மகிழ்ச்சி அடைகிறார்கள். இன்று விவசாயி தானே தன்னுடைய வெளியே நிர்ணயித்துக் கொள்ளலாம் என்ற சட்ட மசோதா இந்த 50 ஆண்டு காலத்தில் பாராளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. இது வரவேற்கத்தக்கது. ஒரு நிலைக்குழு பாராளுமன்ற நிலைக்குழுக்கு செல்லாமல் பாராளுமன்ற உறுப்பினர்கள் விவாதத்திற்கு விடாமல் அவசரமாக நிறைவேற்றியுள்ளது. இதனால் இந்த மோடி அரசு இந்திய விவசாயிகளை வஞ்சித்து விட்டது. காரணம், இந்திய வளங்களை வெளிநாட்டுக்கு வித்துட்டாங்க. இப்போ இந்திய விவசாயத்தை உள்நாட்டு பெரும் முதலாளிக்கு கார்பரேட் நிறுவனங்களுக்கு மோடி அரசு வித்துட்டாங்க. இதை தடுக்கக்கூடிய அதிமுக எடப்பாடி அரசு வந்து தடுக்காமல் அந்த சட்ட திருத்த மசோதாக்கள் கையெழுத்திட்டதன் மூலம் ஆதரவளித்ததன் மூலம் தமிழக விவசாயிகளுக்கு மிகப்பெரிய துரோகத்தை இழைத்து விட்டார்கள். காரணம், கொரோனா காலத்தில் எல்லா தொழிலும் நலிவடைந்த காலத்தில் கூட விவசாய தொழில் வளர்ச்சி அடைந்தது. இப்போது இந்திய பெருமுதலாளிகள் கார்ப்பரேட் நிறுவனங்கள் விவசாயத்திலே கண் திருப்பி விட்டார்கள். அவர்களுக்கு ஆதரவாக இந்த சட்ட திருத்த மசோதாவை பிஜேபி மோடி அரசும் கொண்டு வந்துள்ளது. பாராளுமன்றத்தில் விவசாய சட்ட திருத்த மசோதாவிற்கு அதிமுக ஆதரவளித்தது சரியான நடவடிக்கை. ஏனெனில் விவசாயிகள் தன்னுடைய விளைபொருளை தாங்கள் விலை நிர்ணயம் செய்ய தாங்களே முடிவெடுத்துக் கொள்ளலாம் என்ற ஒரு சிறப்பான திட்டத்திற்கு மத்திய அரசு ஒப்புதல் அளித்திருக்கிறது. அதற்கு அதிமுக அரசு, தமிழ்நாடு அரசு, அதைச் சேர்ந்த அமைச்சர்கள் ஆதரவளித்திருப்பது வரவேற்பது. ஏன்னா விவசாயிகள் நலன் சார்ந்த விஷயம் என்பதனால் அதிமுக அதற்கு ஆதரவளித்தது சரியான நடவடிக்கை என்பதுதான் என்னுடைய. நாடாளுமன்றத்தில் பாஜக அரசு விவசாய பாதுகாப்பு மசோதா என்கின்ற பெயரில் ஒரு சட்டத்தை இயற்றியிருக்கிறது. இதற்கு ஆளும் கட்சி அதிமுக அரசு ஆதரவு தெரிவிக்கிறது. இது தமிழ்நாடு விவசாய நல முன்னேற்ற சங்கம் கடுமையாக எதிர்க்கிறது. ஏனென்று கேட்டால், வேளாண்மை என்கின்ற வருகின்ற போது இது மாநில அரசுக்கு உண்டான அதிகாரம் அளிக்கும் சட்டமாக வகுக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் ஆளுகின்ற இந்த அதிமுக அரசு மாநில அரசாங்கத்துக்கு எதிராக இயற்றப்படுகிற சட்டத்திற்கு ஆதரவு தெரிவிக்கிறது என்றால் இது என்ன நிலைக்கு கொண்டு போய் சேர்க்கும்? இந்த சட்டத்தை கொண்டு வந்தால் உணவுப் பதுக்கலுக்கு வழிவகுத்துவிடும். எங்களுடைய அருகாமையில் ஆம்பூர் கூட்டுறவு சர்க்கரை ஆலை இதுவரை சரியான முறையில் அது இயங்காத இந்த ஆண்டு மூடிவிட்டார்கள். இதை சொல்வதற்கு எதற்கு என்று சொன்னால், இந்த மூன்று மசோதாக்களும் விவசாயிகளை, சிறு குறு விவசாயிகள் கண்டிப்பாக பாதிக்கப்படுகிறார்கள். அந்த மூன்று மசோதாக்களுக்கும் அதிமுக அரசு வழிமொழிந்ததற்கு நாங்கள் கண்டிப்பாக இந்த விவசாய சங்கம் கண்டனம் தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த கோரிக்கை வந்து சிறு குறு விவசாயிகள் மிகவும் பாதிக்கப்பட இருப்பதால் இந்த மசோதா நிறைவேற்றியது கண்டனத்துக்குரியது.